வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சுவையான சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு இரும்பு வடைச்சட்டியில் வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சுருங்கி வந்தோடனே இப்போது ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும், சிம்பிள் வச்சுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி லைட்டாக புளிப்புக்காக, நம்ம இதை வந்து ட்ரையாக தான் பண்ண போகிறோம், அதனால் தக்காளி ரொம்ப தேவையில்லை. ஒரு தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இதில் சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகணும். சிக்கன் சேர்த்துட்டோம். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இதில் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம். இதை நல்லா கிளறி விடலாம். ஒரு 5-10 நிமிஷம் சிக்கன் அப்படியே வேகட்டும். பாருங்கள், இப்போது சிக்கனில் இங்கே தண்ணியெலாம் நல்லா வெளியே வந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. இப்போது இதில் ஒரு கை கடுகுப்பை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு இன்னொரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வேக வைக்கலாம், அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். இதில் கொஞ்சம் நீங்கள் தயிர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்கு. நான் கோழி வந்து ரொம்ப சின்ன கோழி தான், அதனால் நான் தயிர் ஆட் பண்ணலை. இப்போது நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டோம். இது ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் சிம்மில் நம்ம வேக வைக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், தண்ணியே இல்லாமல் இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, நம்ம இரும்பு உடச்சிட்டில் செய்கிறோம், அதனால் அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதெல்லாம் அடி பிடிச்சிக்கோம். லைட்டாக அப்படியே ஒரு அடி பிடிக்கிற மாதிரி அது ஒரு ஃப்ளேவர் வரும் இரும்பு துவச்சிட்டில் செஞ்சால், அது செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். முக்காப்பா தான் வந்துச்சு, இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வச்சுக்கலாம். இரும்பு உடச்சிட்டில் செய்கிறதுனால அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் வந்து அடி பிடிச்சிடும், அதுக்காக சொல்கிறேன். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இது நல்லா எண்ணெயில் அப்படியே சுருங்கி வெந்துருச்சு. இப்போது உங்களுக்கு 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் மிளகுத்தூள் சேர்த்தா நல்லாயிருக்கும். இதில் மிளகுத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இதில் நல்லா திரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட சுவையான தவா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தால் தெரியப்படுத்துங்க, நண்பருக்கும் குடும்பத்தாருக்கும் இதை பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.